Hello friends, welcome back to our channel. In this video, we will Redmi and Redmi Note 11 SE. This mobile is launched on August 26th. And this mobile is launched on August 26th. And this mobile is launched on August 26th. And this review is not available. You can see the review. Let's Redmi Note 11 SE இந்த மொபைலோட குயிக் ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா கீ ஸ்பெக்ஸ் அத மட்டும் நான் வந்து சொல்லிறேன் இது சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் தம்பி இதுக்கு நீ சொல்லாமே இருந்திருக்கலாம் அப்படி சொல்லி உங்களுக்கு தெரியும் என்ன நான் சொல்லிறேன் இதோட ஸ்பெக்ஸ் வந்து பாக்கும்போது டிசைன் பின்னாடி குவாட் காம் செட்டப் முன்னாடி பஞ்ச் கோல் அண்ட் சைடுல finger print sensor கொடுத்திருக்காங்க அண்ட் 6.43 இன்ச் கொண்ட full HD+ சூப்பர் அமோலெட் டிஸ்ப்ளே தான் வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் இதோட processor வந்து பாக்கும்போது MediaTek Helio G95 processor அண்ட் இது ஒரு நல்ல processor தான் பட்ஜெட் லெவல் இருக்க ஒரு நல்ல processor இந்த மொபைலோட கேமரா வந்து பாக்கும்போது பின்னாடி குவாட் காம் செட்டப் கொடுத்திருக்காங்க பிரைமரி 64 மெகாபிக்சல் அண்ட் அதை சப்போர்ட் பண்றதுக்கு 8MP கான அல்ட்ரா வைட் சென்சரும் அண்ட் 2MP மேக்ரோ அண்ட் 2MP டெப்த் சென்சர் வந்து கொடுத்திருக்காங்க ஃப்ரண்ட் ஃபேசிங் செல்ஃபி கேமரா வந்து பாக்கும்போது 13 மெகாபிக்சல் வந்து கொடுத்திருக்காங்க இந்த மொபைலோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வந்து பாக்கும்போது ஒன்லி 6GB அண்ட் 64GB வேரியன்ட் மட்டும் அவைலபிளா இருக்கு அண்ட் இந்த மொபைலோட சாஃப்ட்வேர் டிப்ளே வந்து பாக்கும்போது MIUI 12.5 11 பேஸ்டு மொபைல் தான் அண்ட் இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்க்கும்போது 5000 mAh வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் அதை சப்போர்ட் பண்றதுக்கு 33 watts கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு அடாப்டர் கொடுக்கல அண்ட் இந்த மொபைலோட ஃபஸ்ட் சேல் வந்து பார்க்கும்போது August 31 சொல்லியிருக்காங்க ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக ஐசிசி கார்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 ருபீஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆஃபர் இருக்குது அண்ட் அதுக்கு போக அந்த ப்ரீபெய்ட் புக்கிங் இருக்குது ஒரு 500 அந்த ஆஃபரில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு 12500 ரூபாய்க்குள்ளேயே வந்து கிடைக்கும் அண்ட் அதர்வைஸ் உங்களுக்கு 14000 ரூபாய்க்கு தான் இந்த மொபைல் வந்து சேல் ஆக போகுது ஒரே ஒரு வேரியண்ட்டாக இருக்குது இது வரைக்கும் நீங்கள் நிறைய மொபைல் ரிவ்யூ வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க ரெட்மிலியோ போக்கோலியோ மீலியோ நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க விவோ ஓப்போ எல்லாமே நான் வந்து சொல்கிறேன் இப்போ நான் சொன்ன ஸ்பெக்ஸ் அடிப்படையில் இதுக்கு முன்னாடி ஒரு மொபைல் வந்திருக்கு மேபி நிறைய பேர் கெஸ் பண்ணியிருக்கலாம் அல்லது கண்டுபிடிச்சிருக்கலாம் சில பேர் தெரியாமல் கூட இருக்கலாம் நான் இருந்தாலும் வந்து சொல்லிடுறேன் ரெட்மியோட போன சீரியஸ் 10 சீரியஸில் ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க ரெட்மி Note 10S நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் டைம் எடுத்துகிட்டு அல்லது இந்த வீடியோ பார்த்துட்டு போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் சேம் ஸ்பெக் சேம் டிசைன் அப்படியே வந்து டிட்டோவாக வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒரு மாற்றம் அது அமேசான் இது ஃப்ளிப்கார்ட் அண்ட் இன்னொரு மாற்றம் இருக்குது ரெட்மி Note 10Sல அடாப்டர் அவைலபிளாக இருக்குது ரெட்மி Note 11 SEல அடாப்டர் இல்லை இது மிகப்பெரிய மெஜர் தான் ஏன் அடாப்டர் இல்லாமல் கொடுக்காங்க முட்டு மொத்தத்தையும் அப்படியே கொடுத்தீங்க அடாப்டரையும் வந்து கொடுத்துருக்கலாம் அதுக்கு ஒரு 500-600 ரூபா போட்டு ஒரு அடாப்டர் வாங்கும்போது கிட்டத்தட்ட 15000 ரூபா பக்கத்தில் வந்துடுது 14000-15000 ரூபாய்க்கு 6GB 64GB வேரியன்ட் ஒன்லி ஒன்று தான் நீங்கள் இதை வாங்குறதுக்கு சேம் ஸ்பெக்ஸ் கொண்ட இதுக்கு முன்னாடி வெர்ஷன் மொபைலை 6GB 64GB 13000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு போயிக்கலாம் இதுக்கு எதுக்கு லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லி உண்மையாகவே தெரில மேபி இது சைலண்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க இது அப்கிரேட் வெர்ஷனும் கூட சொல்ல முடியாது சின்னதாக இதை மாற்றம் பண்ணியிருந்தால் கூட அப்கிரேட் வெர்ஷன் சொல்லியிருக்கலாம் அண்ட் எஸ் பக்கத்தில் ஒரு இஏ ஜாயின் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் இதுக்கு எதுக்கு லான்ச் பண்ணாங்கன்னு தெரியல ஆக்சுவலி இந்த மொபைல் லான்ச் ஆனதே தெரில திடீர்னு பார்க்கும்போது ரெட்மி Note 11 SE ஒரு லான்ச் ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதை போய் பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் வந்து டிக்டோவாக இருக்குது அதுக்குன்னு இந்த மொபைல் வாங்கவே கூடாதா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாங்கலாம் இந்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் 12500 ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தான மொபைல் தான் ஆஃபர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பழையபடி ரேட்டு கொண்டு வருவாங்க ஒரு 13000-14000 ரூபாய்க்கு 15000 ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்கன்னா வாங்காதீங்க அதுக்கு பதில் அதுக்கு முன்னாடி இருக்க ரெட்மி Note 10Sஏ வாங்கிக்கோங்க அவ்வளோதான் அந்த மொபைல் விட இது பெட்டர் தான் இப்போதைக்கு இது பெட்டர் கொஞ்ச நாள் கழித்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது பெட்டர் இது ரெட்மி Note 10S ஸோ ரெட்மி Note 11 SEயோட குயிக் ஸ்பெக்ஸ் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி வந்து குயிக் ஸ்பெக்ஸ் பார்த்துருப்பீங்க சின்ன ட்ராபேக் அதுக்காக நீங்கள் ஒரு சார்ஜர் கொடுத்துருந்தீங்கன்னா தெரியாமல் கூட போயிருக்கும் இன்னும் கொஞ்சம் 500 ரூபா ப்ரைஸ் கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா உண்மையாக ரெட்மி Note 10S வாங்குறவங்க ரெட்மி Note 11 SE வாங்கியிருக்கலாம் இன்னும் 4 வேரியண்ட்டு ஜாயின் பண்ணி விட்டால் தான் என்ன ஒரே ஒரு வேரியண்ட் கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க ஒருவேளை 4 வேரியண்ட்டு கொடுத்து ஹைப் ஏறி கண்டுபிடிச்சிருவாங்களோ சொல்லிட்டு ஒரே வேரியண்ட் கொடுத்தீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல ஏன் இப்படி பண்ணீங்க எதுக்கு இப்படி பண்ணீங்க ஏன் அவ்வளோதான் வந்து சொல்ல முடியும் ஸோ ரெண்டு மொபைலுமே நல்ல மொபைல் தான் ப்ரைஸ் அடிப்படையில் ரெட்மி Note 10S இஸ் பெட்டர் அவ்வளோதான் வந்து சொல்ல முடியும் அண்ட் அதில் அடாப்டர் இல்லை தனியாக ஒரு அடாப்டர் வாங்கணும்னா கண்டிப்பாக அதுக்கும் வந்து காஸ்ட் தான் அல்லது நீங்கள் ஆல்ரெடி ஒரு அடாப்டர் வச்சிருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் ரெட்மி Note 11 SE கூட வாங்கலாம் அதில் இன்னொரு சின்ன நல்ல விஷயம் என்னதுன்னா மேபி ஆண்ட்ராய்ட் இன்னொரு வெர்சன் ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரெட்மி Note 10S கம்பேர் பண்ணும்போது Note 11 SEல அது ஒன்று தான் என்னை பொறுத்தளவுக்கு மற்றபடி ஏதாவது இருக்கா மொபைல் ரிவ்யூ பார்க்குறவங்க ஏதாவது ஆப்ஷன் இருக்கே இருந்தால் கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே நன்றி இதை பற்றின கருத்துக்கள் பிடிச்சிருக்க பிடிக்கல எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மீண்டும் நான் உடனே சந்திக்கிறேன்